ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது பேச்சு ஸ்கொயர், நான் சமீர். அக்வாரியம் ஃபிஷஸ்லேயே ரொம்ப அன்யூஷுவலான ஃபிஷஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் கோஸ்ட் நைஃப் ஃபிஷ்ஷை தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட மூமெண்ட்டாக இருக்கட்டும் சரி, ஹெட் ஸ்ட்ரக்சர், டெய்ல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ஃபிஷ்ஷை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் ஒரு அடி அடிங்க, அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கணக்கில் வேணால் நீங்கள் புள்ளியாக இருக்கலாம், நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கு. நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன், ஆனால் இப்போ தொழிலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்ற? ஃபிஷஸ்லேயே ரொம்ப அன்யூஷுவலான ஃபிஷஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கோஸ்ட் நைஃப் ஃபிஷ் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பாடி, அதோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதர் ஃபிஷஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் அன்யூஷுவலாக இருக்கும். அதோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் போயிட்டு வருது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பொதுவாக கோஸ்ட் வெரைட்டியில் வர ஃபிஷஸ் எல்லாமே பார்க்க கத்தி மாதிரி தான் இருக்கும், கூர்மையாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட உடல் அமைப்பு வந்து கத்தி மாதிரி தான் இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு, அதாவது ஃபுல் ஜெட் பிளாக்னு சொல்லலாம். ஆனால் ஃபேஸ்லேயும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கோடு வரும், தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கோடு வரும், அதே மாதிரி டெய்லில் வந்து ஒரு ஒயிட் கலர் இது வரும். ஆனால் இதோட கலர் வந்து ஃபுல் ஜெட் பிளாக் தான். இதோட பாடியில் பார்த்தீங்கன்னா செதில் கிடையாது, அதாவது ஸ்கேல்ஸ் கிடையாது. இது பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். யூஸ்வலாக இது பார்த்தீங்கன்னா எல்லா அக்வாரியம் ஷாப்லேயும் கிடைக்காது, கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது. சில அக்வாரியம் ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். இது வாங்கும் போது சின்ன சைஸாக இருக்கும், ஆனால் இது வாங்கி நீங்கள் டேங்கில் போட்டு உடனே கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இந்த ஃபிஷ்ஷு அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 feet வரைக்கும் வளரும். அதனால் நீங்கள் பெரிய டேங்காக கொடுக்கறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை பிகினர்ஸ் சூஸ் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து எடுத்து இந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். அப்புறம் வாட்டர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே வாட்டர் கண்டிஷன் மட்டும்தான் தேவை. அப்படி வாட்டர் கண்டிஷன் மாறிச்சுன்னா சீக்கிரமாக டிசீஸ் வந்து அட்டாக் ஆகும். இந்த ஃபிஷ்ஷை விடும்போது கூட ஒரு ட்ரிஃப்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து கம்யூனல் டேங்கில் விடலாம். ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷஸ் வந்து இது கூட விடக்கூடாது. சிக்லெட் வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து விடக்கூடாது. அதே மாதிரி சின்ன ஃபிஷஸ்லாம் விடக்கூடாது, மாலி கப்பி அந்த மாதிரி சின்ன ஃபிஷஸ்லாம் விடவே கூடாது. ஏன்னா கோஸ்ட் நைஃப் வந்து அதை சாப்பிட சான்சஸ் இருக்குது. ஃபீடிங் வந்து எல்லா மாதிரி ஃபீடிங்கும் கொடுக்கலாம், பெலட்ஸு, சிங்கிங் பெலட்ஸு, ஃப்ளேக்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், லைஃப் ஃபீடும் கொடுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கும், அதே மாதிரி நைட் டைமில் வந்து ஆக்டிவாக இருந்து ஃபீடிங்கும் நைட் டைமில் தான் வந்து எடுக்கும். இந்த கேரக்டரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிடலாம். அக்வேரியம்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங்கில் வந்து ஃபீட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது மார்னிங் வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நைட் டைம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 months எடுக்கும் அந்த இது சேஞ்ச் ஆகிறதுக்கு. அதுக்கு வந்து புரியணும், நீங்கள் தான் வந்து ஃபீட் பண்ணுறீங்க, அதுவும் மார்னிங் டைம் தான் வந்து ஃபீடிங் டைம்னு சொல்லி அதுக்கு வந்து புரியணும். அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சுன்னா அதுவே வந்து செட் ஆகிடும். இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படி பண்ணணும்னா இதுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்தாகணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க அது மேலே தலை மேலே இருக்க கோடு வச்சு சில பேர் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் மேல் ஃபீமேல் சேமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் வேலைக்கே ஆகாது, மேல் ஃபீமேல் சேமாக தான் இருக்கும். ரெண்டு ஃபிஷ் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் சேமாக தான் இருக்கும். ஒரே ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும். நம்ம அரோனா மாதிரியே தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக்கு, ஷேர், கமெண்ட் அதெல்லாம் போட்டு விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.